ராஜா உட்காந்து அங்க வந்து தீர்ப்புல வழங்குவாரு. இந்த பெட்டி சீனாவில இருந்து வந்திருக்கோம். அவரோட சுரங்கப்பாதை ஒன்று இருக்குதாமா, ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம் கைஸ். அவ்வளோதான், இதுக்கு மேலே உள்ளே போடல, உள்ளே போகிறக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ கைஸ் பிரவீன் ஹியர், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மராட்டி அரண்மனைக்கு வந்துருக்கிறோம். ஸோ இந்த மராட்டி அரண்மனை பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு அடுத்தது தஞ்சாவூரில் பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மராட்டி அரண்மனை தான். ஸோ இந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா தர்பார் மண்டபம், நூலகம், மியூசியம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வியப்பு வாய்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பிளேஸ்க்கு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தர்பாருக்கு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ தர்பாருக்குள்ள போய் பார்க்கலாமா, வாங்க போகலாம். ஸோ கைஸ் இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா தர்பாருக்குள்ள வந்துட்டோம். ஸோ இந்த தர்பார் பாருங்களா எப்படி இருக்குன்னு, அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராஜா உட்காந்து அங்கே வந்து தீர்ப்பில் வழங்குவார். ஸோ அதையும் போய் பார்ப்போம். ஸோ இந்த அரண்மனை ஃபஸ்ட்டு யார் கட்டக்க ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா, நாயக்கர் தான் கட்டக்க ஆரம்பித்தார். சேவப்ப நாயக்கர் ஒரு நாயக்கர் தான் கட்டக்க ஆரம்பித்தார், பட் அவர் கட்டி முடிக்கல. கட்டி முடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயராகர் நாயக்கர் தான் அவர் முடித்தார். ஸோ இப்போ நான் ஹிஸ்ட்ரியில் போக சொல்லிட்டு அங்கே போய் வாங்க போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து இந்த தூண் பாருங்களேன் எத்தச்சோடு இருக்குதுன்னு. நான் அந்த தூணை கட்டி பிடிச்சது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கல மாட்டேன், அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் பாருங்களேன் நம்ம ஆளுங்க பண்ணுற வேலையை பாருங்களேன், இங்கே பாருங்களேன் இதெல்லாம் பார்த்தா எரிச்சலாக இருக்குது. அவர் மெதுவாக பேசிட்டுக்கிறேன், நான் கட்டி இருப்பீங்களா இருக்கிறாங்கன்னு மெதுவாக பேசிட்டுக்கிறேன். இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தர்பாருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு தூணை பார்த்தோம், அந்த தூணில் நடந்திருந்த கன்றாவையும் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தர்பாருக்குள்ளே கட்டியிருக்க ஒவ்வொரு சிற்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நீங்களும் அந்த சிற்பத்தை பாருங்களேன். ஸோ இந்த சிற்பம் பாருங்கள், ஒவ்வொரு சாமியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. அதில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இந்த சிற்பத்தை பார்த்துட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. வாங்க அந்த சுரங்கப்பாதை போய் பார்ப்போம். நான் இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சுரங்கப்பாதை பார்க்குறேன், என் வாழ்நிலையே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சுரங்கப்பாதை பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. ஸோ கைஸ் இந்த சுரங்கப்பாதை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது, பட் உள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குப்பை அந்த குப்பை இருக்குது. பட் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், பட் நாட் ஷுவர், கண்டிப்பாக எனக்கு தெரியல. நான் திங்க் பண்ணுறது பெரிய கோயிலுக்கு போனாலும் போகலாம் ஆனால் பட் தெரியல. ஸோ அப்படிங்க பாருங்களேன் இந்த சைடு, இதுதான் பார்த்தீங்கன்னா தர்பார். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அரசர் பார்த்தீங்கன்னா உட்காந்து தீர்ப்பு வழங்குவார். ஃபஸ்ட்டு இந்த தர்பார் பார்த்தீங்கன்னா நாயக்கர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு அடையாளமாக பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே மேலே பாருங்களேன் நாயக்கரோட ஓவியம் இருக்குது. அதுக்கடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நாயக்கருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தர்பார் வந்து யார் ஆட்சி செஞ்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மராட்டியர் ஆட்சி செஞ்சுருந்தாங்க. அவங்களோட ஓவியம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார் வந்து இங்கே வந்து ஆட்சி செஞ்சுருந்தாங்க. அவங்க வந்து ஓவியமில் எது வரையில அவங்களுக்கு அடையாளமாக என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா பீரங்கி அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதே நம்ம போய் பார்ப்போம். ஸோ வாங்க அதுவும் தொடர்ந்து போயிட்டு இருப்போம். நினச்சி பாருங்களேன் நீங்களே. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராஜா உட்காந்துருப்பாரு. ஸோ இந்த இடத்துல உட்காந்துட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி மக்கள் உட்காந்துருப்பாங்க. திங்க் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அந்த காலத்தில் ஆட்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கு. நினச்சி பார்க்கும்போதே பிரமிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குதுன்னு. இங்கே ஃபுல்லாகவே சிற்பங்கள் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்தில் வந்து சார்ந்தது அப்படிங்கிறத கீழே குறித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிற்பத்தில் பார்த்து முடிச்சுட்டா இதோட பார்த்தீங்கன்னா தர்பார் முடிஞ்சது. தர்பார் முடிஞ்சு அடுத்து போவோம். ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ அங்கே போய் பார்ப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு தெரிஞ்சு மியூசியம் தான் இருக்குது. ஸோ அந்த மியூசியத்தை போய் பார்க்கலாமா, வாங்க போகலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தர்பார் பார்த்தோம். தர்பார் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா சரபோஜி மியூசியத்துக்கு வந்துட்டோம். ஸோ வாங்க இது வழியே போய் ஸ்டெப்ஸ் இருக்குதாமா அதுலேயே போகணுமா. ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சரபோஜி மியூசியத்துக்கு வந்துட்டோம். ஸோ மியூசியத்துக்கு வரக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப் மாதிரி தான் இருந்தது, அது பார்த்தாலே நல்லா குறுகின மாதிரி பாருங்களேன். அந்த ஸ்டெப்ஸை இந்த ஸ்டெப்ஸை பார்க்கறக்கே ஒரு சுரங்கப்பாதையாக இருக்குது இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அவரோட மியூசியத்துக்குள்ளே வந்துட்டோம். ஸோ மியூசியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்தப்பட்ட காசு அது மட்டும் இல்லாமல் அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மியூசியத்துக்கு இருக்குது. ஸோ வாங்க அது ஒவ்வொன்றும் உள்ளே போய் பார்ப்போம்.
உள்ளே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சரபோஜி அவர் பயன்படுத்தப்பட்ட அந்த ஓலைச்சுவடியில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவர் பயன்படுத்தப்பட்ட காசுலாம் இருக்குது. ஸோ அப்படி நெக்ஸ்ட்டு போனோம்னா பார்த்திங்கன்னா அவர் பயன்படுத்தப்பட்ட உடையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒவ்வொன்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. அந்த காலத்தில் எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வியப்பாக இருக்குது. நம்ம போய் அந்த காலத்தில் பிறந்திருக்கூடாதா அப்படிங்கிற ஒரு மாதிரி சிந்தனைலாம் வருது. ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த பெட்டி சீனாவிலேருந்து வந்திருக்கணும். எதனால் அப்படி சொல்கிறேன்னா இந்த பெட்டியை சுற்றி பார்த்திங்கன்னா சீன கலாச்சாரங்கள் பார்த்திங்கன்னா குறிக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெட்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து தானியங்கள்லாம் சேமிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பருப்பு அரிசிலாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் சேமித்து வச்சுட்டு இருந்தாங்க. காய்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா மன்னர் சரபோஜி அவர் பயன்படுத்தப்பட்ட உடையாமா. ஸோ கீழே பாருங்களேன். ஸோ கீழே இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச அவர் இடுப்பில் கட்டுறதுன்னு நினைக்கிறேன், பட் நாட் ஷுர், எனக்கு கரெக்ட் தெரியல. ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்தப்பட்ட வாளில் இருக்குது. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்குது. இங்கே பாருங்களேன். ஸோ அவங்க அந்த இடுப்புலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வாள்லாம் பாருங்கள். இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வாள்லாம் பார்த்தீங்கன்னா நான் படத்தில் தான் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது அவ்வளோ வியப்பாக இருக்குது. ஸோ அந்த சைடும் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க பயன்படுத்தப்பட்ட ஆயுதம்னு வச்சுக்கிறாங்க. ஸோ வாங்க அதையும் போய் பார்ப்போம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே வாள் தான் இருக்குது. ஸோ இந்த வாள் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை இருக்கிறாமா. ஸோ வாங்க அதையும் போய் பார்ப்போம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சரபோஜி அவர் பயன்படுத்தப்பட்ட வாள் உடையெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட சுரங்கப்பாதை ஒன்று இருக்குதாமா. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, உள்ளே போகிறக்கே பயமாக இருக்குது. பட் உங்களுக்காக நான் உள்ளே போய் காட்டுறேன். ஸோ வாங்க எவ்வளோ தூரம் நான் உள்ளே போக முடியும்னு தெரியல. ஸோ இங்கே பாருங்களேன் சுரங்கப்பாதையை. காய்ஸ் ஒருத்தருமே இல்லை, எலி சத்தம்லாம் கேட்குது உள்ளே போகவே இல்லை. பட் இங்கே போகலாம் அப்படின்ட்டுருக்குறாங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறக்கே பயமாக இருக்குது. எங்கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு துணைக்கு, அவர் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி பார்க்கலாம் தான் வந்தார். அப்படியே திருப்பி காட்டுற பாருங்க கைஸ், இங்கே பாருங்களேன் ஒன்றுமே இல்லை, அந்தளவுக்கு கருகும்னு இருக்குது. கைஸ் அப்படியே அமைதியாக இருங்களேன், ஒரு நிமிஷம் கேளுங்களேன் சத்தத்தை. கைஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வவ்வால் சத்தம். இதுக்கு மேலே எனக்கு போகிற கொஞ்சம் பயமாக இருக்குது, பட் போகலாமா என்னன்னு தெரியல. கைஸ் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், சத்தம் கேட்கும் பாருங்க. கைஸ் அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் உள்ளே போடல, உள்ளே போகிறக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ இப்போ மேலே போகிறோம். இப்போ வந்து இது பார்த்துட்டோம், அவரோட மியூசியத்தை பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஒன்று இருக்குது. ஸோ அது உள்ள கேமரா அலோவ் பண்ணுவாங்களோ என்னன்னு தெரியல. ஸோ வாங்க அதை கேட்டு பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சரபோஜி மியூசியம் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலைக்கூடம்னு ஒன்று இருக்குதாமா. ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அங்கே என்னமோ வேலையில் நடக்குதாட்டா அலோவ் பண்ணல. ஸோ அவ்வளோதான் கைஸ் அங்கே இந்த டைமில் அலோவ் பண்ணல. ஸோ மறுபடிக்கே நீங்கள் வந்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. நான் வந்து இவ்வளோ தான் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டாடா பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.